வெல்கம் டு விகே டேஸ்டி ஃபுட். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகும் ஃபுட் வந்து ஒரு பலகாரம், இனிப்பு பலகாரம். இது வந்து சிங்கள முறையில் செய்கிறது. அவங்க வந்து முங் கேனுன்னு சொல்லுவாங்க, எங்களோட பைத்தமணியான மாதிரி. வாங்க பாப்பா எப்படி செய்கிறேன். இப்போ நான் வந்து 500 கிராம் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ திரித்து வச்சுக்கிறேன், இதை கொஞ்சம் வறுத்தெடுப்போம். 500 கிராம் பச்சையாக திரித்து வச்ச மாவா அரிசி மா, இதை கொஞ்சம் லைட்டாக அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்துட்டு, அதோட 500 கிராம் பைத்தம்மா எடுத்து வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். ரெண்டுமே 500 கிராம் அரிசி மாவும் பைத்தம்மாவும் இதை போட்டுட்டு, இப்போ வந்து இது வந்து பானி, கருப்பட்டி பானி எடுத்து வச்சுக்கிறேன். கித்தூர் பானி, அதுவும் 250 கிராம் சீனி, அரை பொத்தல் இந்த பானியும் இதுவும் வந்து சீனியும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ சீனியையும் பானியையும் போட்டு நம்ம காய்ச்சி எடுப்போம் பாகுமாறி. இதை போட்டு தான் நாங்கள் அதை கிண்டி எடுக்கணும். எங்களை பைத்தம்பணியாரம் செய்கிற மாதிரி தான் இந்த ரெசிபி வரும். பாருங்க எப்படி செய்கிறேண்டு. அந்த பானியை ஊற்றி ரெண்டே நல்லா பாகும் மாதிரி காய்ச்சி கொள்வோம். நல்லா பொங்கல் அளவுக்கு வந்துடும். காய்ச்சிட்டு இப்போ அந்த ரெண்டு மாவுக்குள்ளேயும் கலந்ததுக்கு ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இப்போ அந்த காய்ச்சி வச்சுக்கிற பாகை எடுத்து தான் இது தண்ணி விடாமல் அந்த பாகால் தான் குழைக்க போகிறேன். இப்போ அரிசி மாவும் பைத்தம்பாவும் கலந்து வச்சுக்கிறேன். அந்த பாகு எடுத்து குழைக்க போகிறோம். வேணிங்க இடியாப்பத்தை குழைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு குழைச்சி கொள்ளுங்க. இப்போ நம்ம பைத்தமணி ஆறு உண்டே குழப்பமே அந்த அளவுக்கு குழைச்சி கொள்ளுங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நல்லா குழைச்சி கொள்ளுங்க. இப்போ கையால் இப்போ குழைக்கிறேன்னா கடைசியாக வச்சுக்கிற மிச்சத்தையும் கலந்து நல்லா இந்த பதத்துக்கு குழைக்கணும். நல்லா இதை பாருங்க, மூக்கு சொல்கிற அந்த பாத்தையே குழைப்போம். பக்க விலங்கு தான் நம்மளுக்கு இந்த பாத்தையே குழைச்சா தான் நாங்கள் அதை தப்பி வெட்டி எடுக்கலாம். பாருங்க அதை எப்படினா வெட்டி பீஸ் பீஸாக எடுக்க போகணுண்டு. நான் எங்கடைய மாதிரி உருண்டை பிடிக்கல, டைமண்ட் ஷேப்பில் நான் வெட்டி எடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு தட்டில் இப்போ பட்டர் கொஞ்சம் பூசிக்கொள்கிறேன். பூசிட்டு இப்படி பாருங்க குழைச்செடுத்த மாவு வச்சு நல்லா தப்பி ரொட்டி கட்டை வச்சு நல்லா தப்பி மெதுவாக தப்பி எடுத்துக்கொள்ளணும். நல்லா சாஃப்ட் மெல்லிஸாக தப்பணும் பாருங்கள் தப்புறத. இந்த மாதிரி மெதுவாக தப்பிட்டு சுற்றி வர உள்ளெல்லாம் விட்டு ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா மெல்லிஸாக தப்பி கொள்ளுங்க. ஒரு ரொட்டின்ற அளவுக்கு ரொட்டியோட கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் போதும். இதை பாருங்கள் இந்த அளவுக்கு தப்பி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள். இப்போ பாக்ஸாக க்ளீன் சுற்றிக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பாக்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ நான் வெட்ட போகிறோம் பாருங்கள் இப்படி வெட்டுறேன். இந்த அளவுக்கு நான் முதல்ல ஒரு சைட் ஷேப்பில் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நேராக வெட்டினா அழகாக எங்களுக்கு அந்த டைமண்ட் துண்டு துண்டாக வரும். நீங்கள் உருண்டையாக தான் வளமையாக பிடிச்சிருப்பீங்க. இப்படி வெட்டினா நல்லா அழகாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும் பலகாரங்கள். இந்த வாரம் இப்போ திரும்ப நேராக வெட்டணும். அப்படியே வெட்டும்போது அங்கே டைமண்ட் ஷேப் வெட்டு வெட்டு விழுது பாருங்க. எங்களுக்கு இப்படியே வெட்டி எடுத்துக்கொள்வோம். எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு நம்ம தட்டில் கொஞ்சம் கோதுமை கீழே போட்டுட்டு மேலே எடுத்து அடுக்குவோம். அப்போ தான் ஒட்டாது. நம்ம கொஞ்சம் கோதுமை அடியில் போட்டுக்கிறோம், பச்சைமா போட்டு பாருங்கள். இந்தளவு மொத்தத்துக்கு எடுத்தீங்கன்னா சரியாக நீங்கள் அப்போ தான் சரியான பதம். ஆக மொத்தமாக எடுத்தால் சாப்பிட இயலாது. இந்த இப்போ எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் வந்து தோய்ப்பான் கழிச்சு கொள்வோம். இப்போ ஒரு 200 கிராம் அளவில் அரிசிமாக எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்துட்டு அதுக்குள்ளே உப்பு மஞ்சள் போட்டு தனியாக கலக்கிடுவேன். சில ஆக்கள் வேணுமெண்டாக கொஞ்சம் கோதுமாவும் போட்டுக்கொள்ளலாம். அது அரிசி மாவில் போட்டுறேன், அப்போ தான் முறுகி வரும். இப்போ இதில் போட்டு எப்படி பொறிக்கிறேன்னு பாருங்கள். துவைச்சிட்டு எண்ணெயில் கொதிக்க வச்சுட்டு போட்டு எடுத்துக்கலாம். மெதுவாக எடுத்தால் போதும், உள்ளாடி உடஞ்சிரும். இப்போ 500 கிலோ கிராம் மொத்தமாக எடுத்துருக்கேன். இதில் வந்து எனக்கு நான் சுட்டு எடுத்ததில் வந்து 70-80 வரைக்கும் இந்த பீஸ் வந்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுட்டு கொள்ளுங்கள். 1 கிலோவில் 70 வரைக்கும் இந்த மாதிரி பலகாரம் எடுக்கலாம். நான் சுட்டுட்டு மொத்தமாக காட்டுறேன் பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.